வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, தேங்காய் பால் மசாலா சாதம் தான் செய்ய போகிறேன். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு, வேலைக்கு போகிறவங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசி வந்து ரொம்ப நேரம் ஊற தேவையில்லை, ஒரு 10 நிமிஷம் ஊறினாலே போதும். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பால் செகண்ட் பால் ரெண்டுமே எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 10 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பூண்டு பல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்பால் அரை கப்பு வந்து பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். கேரட் நீல வாக்கில் கட் பண்ணி அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் நெய், ஒரு 10 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு பட்டை, பிரியாணி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அரை கையளவு புதினா இலை, அரை கையளவு கொத்தமல்லி தழை, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொத்தமல்லி தழை, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்க்குறோம். அதனால் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்து அரைச்சிக்கலாம். மசாலா வந்து அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருந்தோம், அதோட தண்ணியே வந்து போதும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு, சாப்பாடு தாளிச்சிக்கலாம். குக்கர் சூடாகிடுச்சு, 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை வகையெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. 4 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி பருப்பும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை வந்து நல்லா போகணும், அது வரைக்கும் வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் பால் மசாலா சாதத்துக்கு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் வந்து சேர்க்கலை. கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் வந்து தான் அரைச்சி சேர்த்துருக்கோம். இதுதான் வந்து இதுக்கு மசாலா. இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க கேரட் சேர்த்துக்கலாம். அது கூடவே பீன்ஸ் சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட பட்டாணி இருந்துச்சுன்னா பட்டாணி சேர்த்துக்கோங்க. என்கிட்ட பட்டாணி இல்லை, அதனால் கேரட் பீன்ஸ் மட்டும் சேர்த்துருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிகட்டி வச்சுருக்கேன், வந்து சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த கப்பால் 2 கப் வந்து அரிசி எடுத்திருந்தேன். இதே கப்பால் 4 கப் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அரிசிக்கு 2 கப் தேங்காய் பால். இதில் 4 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாது, தேங்காய் பால் மட்டும்தான் சேர்க்கணும் இந்த சாப்பாட்டுக்கு. சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு மூடிடலாம். நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. கடைசியாக வந்து புதினா, கொத்தமல்லி தழை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம்.
கிண்டி விட்டு மூடி வச்சு மூடிடலாம். விசில் போட்டுடலாம். இப்போ அடுப்பு வந்து மீடியமாக வச்சுக்கணும், ரொம்ப அதிகமாக தீ வைக்கக்கூடாது. மீடியமான தீயில் ரெண்டு விசில் வரட்டும், அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரெண்டு விசில் வந்து ஸ்டீம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு, இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சாப்பாடு. இப்போ வந்து கிண்டி விட்டுக்கலாம். நல்லா பொல பொலன்னு இருக்கு பாருங்க சாதம். நல்லா கிண்டும் போதே நல்லா கம கமன்னு வாசனையாக இருக்குது. சாப்பாட்டு கூட சிக்கன் கிரேவி அப்படி இல்லைனா மட்டன் கிரேவி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குது சாப்பாடு. ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி வந்து செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு. ஒரு தடவை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா விடவே மாட்டீங்க, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.